குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விசஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹ. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் குருவே போற்றி போற்றி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ வித்யா திரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் சொல்லுவோம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஆய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. அதில் சார் அறிமுகப்படுத்தின சார் வந்து ரவிக்குமார் சார். அதாவது வடலூர் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி படித்தவர், ரெண்டு நாள் தான் படித்தார். நல்ல பிரமாதமாக வந்து நம்ம அசோசியேஷனில் ஜோதிர ஆச்சாரியாங்கிற பட்டம் அவர் கொடுத்துருக்கோம். அதாவது ஜோதிர ஆச்சாரியாங்கிற பட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலையை யார் பரப்புகிறாங்களோ, ஜோதிர கலையை யார் பரப்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆச்சாரியாங்கிற பட்டம் சார். அதாவது ஆச்சாரியாங்கிறது என்னன்னா, ஆசிரியருக்கும் ஆச்சாரியாவுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறேன். ஆசிரியர் என்பவர் ஒரு குயிலும் ஒரு காகமும் வந்துனா குயிலுக்கு பாட கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர். ஆச்சாரியார் என்பவர் காகத்துக்கும் பாட கற்றுக் கொடுப்பவர். குயிலும் காகமும் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் சமமாக பாவித்து பண்ணுறவங்க தான் ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறது யாரோ சொன்னாங்க. நான் அதை சொல்கிறேன், நான் கண்டுபிடி நான் சொன்னதில்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் படிச்சிருக்காங்க. அதில் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆச்சாரியா பட்டம் வாங்கினவங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வாங்கியிருக்காங்க. 80 பேருங்கிறது 30 பேருங்கிறது கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் வாங்கினவங்க, 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க. போன வருஷத்தை மட்டும் 50 பேர் கொடுத்துருக்கோம் போன கடந்த 2 வருஷத்தில். அது காரணம் என்னென்னா, இப்போ தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு டெலகிராம் இந்த மாதிரி குரூப் வந்துருத்தால நேரடியாக தான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முகத்தை பார்க்காம கூட ஒருத்தருக்கு சொல்லித்தரலாம். பொதுவாக நாங்கள் முதல் ஆச்சாரியா பட்டம் வாங்கினது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்களோ, அவங்க இந்த கலையை பரப்பத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து காரண கர்த்தாவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆச்சாரியா பட்டம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் புத்தகம் எழுதுகிறவங்களுக்கு, இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த டெலிகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயத்தில் நம்முடைய கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் இல்லை. ஏன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாதிக்கக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஜோதிடத்தில் ஒரு டிப்ளமாவோ அல்லது பிஏவோ எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. பிஏ வந்து ஒரு ஹாஃப் டே படித்தேன், அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு பிஏ அஸ்ட்ராலஜி. அதனால் வந்து இதை சமூகத்துக்கு எப்படி சேவை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரவிக்குமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து நிறைய படத்தின் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாக ஒரு பிக்சர் போட்டுட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். சமீபத்தோடு நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், சார ஜோதிட விதிகள் அப்படின்னு கொடுத்துட்டு வரார். அவர் படித்தது 2 நாள் தான். இங்கே ரொம்ப நல்லா யோசித்து பார்க்கலாம் சார், அவர் வந்து வருஷக்கணக்காலாம் என்கிட்ட படிக்கல, 2 நாள் தான் படித்தார். உண்மை அது. ஏன்னா பொதுவாகவே என்னுடைய பயிற்சி மையத்துக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் இருக்குது, 3 நாள் பயிற்சி மையம்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க, ஆனால் முழுக்க முழுக்க ஃப்ராடு. 3 நாளில் எதையும் கற்றுக்க முடியாது, ஆனால் ஏமாத்துறாங்க. அது தேவராஜ் சார் மேலே ஒருத்தர் எழுதியிருக்கார், அவருடைய புத்தகம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்கார் ஆக்சுவலாக, அதனால் அவர் மதிப்பு இருந்தது. ஆனால் 3 நாள் பயிற்சின்னு சொல்லி அவர் பயிற்சி வகுப்பில் விளம்பரம் கொடுத்துருந்ததால் அவர் மேலே இருக்கிற இமேஜ் எல்லாம் நான் போயிடுச்சு. எனக்கு ஒருத்தர் கமெண்ட் எனக்கு கொடுத்துருந்தார், உங்கள் மேலே இருக்கிற இமேஜ் அப்படியே போயிடுச்சு சார், இவ்வளோ பெரிய நாலேஜ் பர்சனாக இருக்கீங்க, ஆனால் இந்த 3 நாளில் கற்றுத்தரேன்ட்டு நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது சார். அது நீங்களும் இந்த மாதிரி ஆயிட்டீங்களே, நீங்களும் இந்த மாதிரி ஆயிட்டீங்களே, உங்கள் மேலே இமேஜ் போயிடுச்சு, இப்போ தான் உங்கள் விளம்பரத்தை பார்த்தேன், எப்படி சார் சொல்கிறீங்கன்னார். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நீங்கள் வந்து எங்கள் பயிற்சி மையத்தில் பாருங்கள் சார்னு. இல்லை சார், 3 நாள்லாம் கற்றுக்க முடியாது சார்,
உங்கள் புக்கு நான் இத்தனை வருஷமாக படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது, வீடியோஸ் பார்க்குறேன் புரியல அப்படின்னா என்னென்னா, வீடியோஸு புத்தகங்கள் இதெல்லாம் என்னென்னா சார், ஒரு உயிர் இருக்கா சார் அதில், ஒரு உயிர் இருக்காது. நேருக்கு நேராக வரும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 8 மணி நேரம் இங்கே உட்காரும் போது, அடுத்த நாள் 8 மணி நேரம் உட்காரும் போது என்ன ஆகுனா அதில் உயிர் இருக்கும், மனசு ஒருநிலைப்படும். நீங்கள் டெலகிராம் அல்லது ஃபேஸ்புக்கு அல்லது நீங்கள் யூடியூப்லாம் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கால் வந்தோடனே அப்படியே டைவெர்ட் ஆகிடும். மனைவி கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, ஒரே இடத்துல பயிற்சி பெறும்போது அந்த மாதிரி அமைப்பு இல்லை. ரெண்டாவது நண்பர்கள் கிடைப்பாங்க, இது இது எங்கேயும் கிடைக்காது. அந்த வகையில் திரு ரவிக்குமார் அவர்கள் நம்ம இதுக்கு ரொம்ப பணியாற்றிருக்கார். அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்னாடி அகில இந்திய சார தூரத்தின் சங்கத்தின் சார்பாக அவருக்கு இந்த சால்வையை சார் நீங்கள் போடுத்துருங்க. ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சின்ன விளக்கம் மட்டும், நான் முதல்ல வந்து பாதிக்கப்படுறவன் நானாக தான் இருப்பேன், எனக்கு எந்த பட்டமும் இல்லை அப்படின்னாங்க. நானும் பலகாலம் கல்லூரிகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன், எல்லா வகையிலும் இன்ஜினியரிங் காலேஜை சாட்டு மற்றது. எனக்கு தெரிஞ்ச வகையில் பல்கலைக்கழகங்கள் தான் பட்டங்கள் தருகிறதே தவிர இல்லையா, பல்கலைக்கழகத்துக்கென்று தனியாக பட்டம் இல்லை. ஐயாவை பொறுத்தவரை சார ஜோதிடத்திலே அவர் ஒரு நிகரற்ற பல்கலைக்கழகம், அவருக்கு யாரும் பட்டம் தர தேவையில்லை. பிஏ பட்டமோ டிப்ளமோ பட்டமோ டிஎஸ்ரோ பட்டமோ அவரிடமிருந்து தான் நாம் எல்லாம் பெற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சார ஜோதிடம் கூட அவரிடம் தான் பட்டம் பெற வேண்டும். அந்த நிலையிலே ஐயா ஐயா டவுன் டு எர்த் என்ற லெவலிலே போய் எனக்கு நான் படிக்கலை இந்த இது இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அவரை ஒரு விளையாட்டுக்காக ஒரு இல்லை, அது உண்மையாக இருந்தால் நான் சொல்வதும் உண்மையாகத்தான் இருக்கும். அந்த அளவிலே ஐயா என்றும் பல்கலைக்கழகமாகவே இருக்க வேண்டும். அவர் மட்டுமே எங்களுக்கெல்லாம் பட்டங்களை தர வேண்டும். அவர் கையாலே நாங்கள் எல்லாம் இதுபோல் சால்வைகளையும் பட்டங்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்னாலே இந்த ஒரு இனிய அமுதத்தை அருந்தி அதன் சுவையை அனுபவித்திருக்கின்ற எனது இனிய நண்பர் ரவிக்குமார் ஐயா தனது அனுபவங்களை உங்கள் முன்னே பகிர்வார். நானும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். இந்த கிளாஸை வந்து அருமையாக ஏற்பாடு செய்த ராஜேந்திர சாருக்கும் வந்து பார்த்தா என்னுடைய வணக்கங்கள். ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லணுனாக்கா, நான் ஒரு பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் பிடெக் எம்டெக் படித்து வந்து பார்த்தா ஒரு பட்டதாரி, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் சீனியர் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜோதிடன்றது பார்த்தா எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரு பாரம்பரிய ஜோதிடம் நான் வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுட்ருக்கேன். இருந்தாலும் கூட அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் சில பிரச்சனைகள் வந்து பார்த்தா இருக்கும், நுணுக்கமாக சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக வந்து பார்த்தா நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு தேடல் இருக்கும்போது நான் யூடியூப்பில் வந்து பார்த்தா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஐயாவோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். அந்த வீடியோஸை பார்த்த மாத்திரத்துலேயே இன்னும் அவர் மேலே ஒரு தனிப்பட்ட உயிர்ப்பு. ஏன்னா அந்த சார் சொன்னாங்க அழகாக, டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி, எந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இதே சொல்லுவாங்க தன்முனைப்பை காட்டாத வந்து பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஜீவன் அவர். அது அந்த வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் ஒரு 10 வீடியோஸ் தான் வந்து பார்த்தா பார்த்துருப்பேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு. நம்ம தேடிட்டு இருக்க விஷயம் இது தான், நம்ம பாரம்பரியத்தில் இருந்தாலும் கூட சில பர்டிகுலர் நுணுக்கத்தை வந்து நோக்கி போகும்போது அது இங்கே தான் வந்து பார்த்தா கிடைக்கும், இவர்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்ற வந்து பார்த்தா எண்ணம் எனக்கு ஓடிச்சு. உடனே சாருக்கு வந்து பார்த்தா ஃபோன் பண்ணேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறதுனால பசங்களுக்கு எப்படி புரியணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம எடுப்போம். இப்போ சார் வந்து பார்த்தா கிளாஸ் எடுக்கும்போது அப்படி தான், ஒரு கடைநிலை மாணவருக்கு எப்படி வந்து பார்த்தா அந்த கருத்து போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்தோடு கிளாஸ் எடுக்கும்போது அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. இடையிடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் நிறைய வந்து பார்த்தா விஷயங்களை சொல்லுவார் நகைச்சுவையோடு, அது அவருக்கே உண்டான தனி தத்துவம். ஸோ இதை அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு வந்து பார்த்தா ஏற்பட்டுச்சு. அப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பார்த்தா புக்ஸ் வேணும் சார், எனக்கு வந்து பார்த்தா உங்கள் சாஃப்ட்வேர் வேணும் சார், உடனே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் கிளாஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் என்ன பண்ணால் நிறைய புக்ஸ்லாம் வந்து பார்த்தா படிச்சுட்டு இருந்தேன், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சார் வந்து பார்த்தா வடலூர் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி நான் வரேன் சார் அப்படின்னேன். என்னால் வந்து பார்த்தா ஃப்ரைடே அன்னைக்கு வர முடியாது, எனக்கு காலேஜ் வந்து பார்த்தா இருக்குது கஷ்டமாக இருக்கும், சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நான் வரேன் சார் அப்படின்னேன். ரொம்ப சந்தோஷம் தான், நீங்கள் தான் புக்கெலாம் முறையே வாங்கிட்டீங்களா சார், படிங்க நிறைய வந்து பார்த்தா படிச்சிருப்பீங்க, போதும் சார் வந்தேன். ஆனால் அங்கே நேரடியாக போய் பார்க்கும்போது தான் தெரியுது சார் அப்படி எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான். என்ன போது பார்த்தா கொஞ்சம் இழைச்சிருக்காங்க, மற்றபடி அந்த ஆக்டிவ்னஸ்ஸு வயசு ஏற ஏற இளமை குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய தன்மை வந்து பார்த்தா சாருக்கு உண்டு. ஏன்னா லக்னபாவம் 3வது பாவத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி படிக்கும்போது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும், இப்போ நான் சொல்கிற கருத்து வந்து பார்த்தா உங்களுக்கு சரியாக புரியாது. அந்த மாதிரி அவருடைய செயல் வடிவம், சொல்லக்கூடிய கருத்துக்களை மிக பிரம்மாண்டமாக ஏற்புடையதாக அழகாக
ஒரு நயத்தோடு சொல்லக்கூடிய திறன் அவருக்கு மட்டுமே வந்து பார்த்தா உண்டு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ செய்திகளை வந்து பார்த்தா வாரி கொட்டினார். நம்ம எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். அவ்வளோ ஒரு சிறப்பான வந்து ஒரு கிளாஸஸ் அது. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தா நடத்த முடியலையே அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப காலம் இருந்தது. ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணோடனே அவருக்கு தான் முதல் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை போய் சேரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான வந்து பார்த்தா விஷயம். இதில் டெலகிராம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து பார்த்தா இருக்குது. அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் பிரவேசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அதிகமாக வேணாம், ஒரு 6 மாத காலம் இங்கே என்ன நடக்குதுன்ற நடவடிக்கை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சேரும். அதேமாதிரி ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தா இருக்குது. அந்த பேஜில் நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. இந்த சாரஜோதத்தை பற்றி ஒரு சின்ன கருத்து, இப்போ நம்மளுக்கு எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக எடுத்து பார்ப்போம், ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், தேவையான வந்து பார்த்தினா விஷயங்களை எடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி இப்போ சார் இன்றைக்கி தான் அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி வந்து பார்த்தா வியாதிகள் இருக்குது, உடல்நலங்கள் இருக்கும், எந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தினாக்கா பணம் வரும், பணம் போகும், எந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா இவங்க செலவழிப்பாங்க, செலவு வந்து குறைச்சிப்பாங்க, எப்போ வந்து பார்த்தா இவங்க சிந்தனைக்கு வந்து பார்த்தினா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், எப்போ சிந்தனைகள் எதிர்மறையாக இருக்கும், இப்படி இந்த விஷயங்கள் அப்படியே அழகாக புட்டு புட்டு வச்சுருவாங்க. இது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்தினாக்கா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நுணுக்கங்கள் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறந்த சாரஜோரத்தை வந்து பார்த்தா கொடுத்ததுக்காக குருநாதருக்கு வந்து பார்த்தா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுருக்கேன். இப்படி ஒரு நல்ல வந்து பார்த்தா தேடுதல். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எடுத்த உடனே 3-4 கிளாஸ் முடிச்சிட்ட உடனே நமக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருமா அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. இது உண்மை, முற்றிலும் உண்மை. அதே ஒரு 6 மாதம் வந்து பார்த்தா நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் ஒரு புலப்படும், ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் நான் வந்து பார்த்தா வேந்து வேந்து போனேன். சாரோட வந்து கொடுப்பனை தசாபுத்தி புக்குன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் இது பார்த்ததே கிடையாது. அப்படி வந்து பார்த்தா ஒரு விரிவாக்கம் எல்லாத்தையும் வந்து பார்த்தா அழகாக புட்டு 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 வச்சுருப்பாங்க. அந்த விதிகள்லாம் உள்வாணிங்களால் போதும், நீங்கள் அடுத்த நிலைக்கு ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்தா ட்ராவல் பண்ணலாம். மருத்துவ ஜோதிடர்னு ஒரு புக்கு இருக்குது, அதை நீங்கள் ஒன்றும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன மாதிரி புக்கு அது, ஒரு டாக்டர் வந்து பார்த்தா பேசினா எப்படியும், ஒரு அகம் சார் நம்மளுடைய உடம்பு சார்ந்த விஷயத்தை ஒரு டாக்டர் முன்னிறுத்தி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசியிருப்பாங்க ஜோதிட ரீதியாக. ஸோ இப்படியான விஷயங்களை சொல்கிறதுக்கு அவருக்கு நிகர் அவரே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பார்த்து ஏற்படுத்தி கொடுத்த குருநாதருக்கு என்னுடைய வணக்கத்தை வந்து பார்த்தா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா சார்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தோம் சார். இன்றைக்கி வந்து பலன் பார்க்கக்கூடிய முறைக்கு போயிடுறோம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்னும் ஒரே ரூல் இருக்குது, அந்த ரூலை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே ரூல்ஸ் சார், இது அப்படியே பெர்மனெண்ட்டாக யாரும் அழிக்க வேண்டாம். இதை இன்றைக்கி நாளைக்கும் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நம்ம அழிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கலாம் சார். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாத்தியாருக்கு நல்லது பண்ணுறேன்ட்டு காலையில் வந்த உடனே போர்டு எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. ஏன்னா இது நமக்கு கண்ணிலேயே தெரியணுங்கிறதுக்காக. இதான் இந்த 4 ரூல் தான். ஒரு துணை ரூல்கள் அப்படிங்கிறது 2-3 ரூல் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அதில் சப்தம பாவங்கள்னு ஒரு பாவம் இருக்குது சார். சப்தம பாவங்கள் அப்படின்னு ஒரு பாவம் இருக்குது. சப்தம பாவனா 1, 7, 2, 8, 3, 9, 4, 10, 5, 11, 6, 12 சார். இந்த பாவத்துக்கு சப்தம பாவன் பேர். இந்த சப்தம பாவங்கள் ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சார் இன்னும் 4-5 பேர் வரல போலவு சார். அதாவது இந்த பாவத்துக்கு திரிகோண பாவம்னு பேர் சார். திரிகோண பாவம் என்பது ஒரே தன்மை வாய்ந்தது. சப்தம பாவங்களும் கிட்டத்தட்ட ஒரே தன்மை வாய்ந்தது தான். ஆனால் திரிகோண பாவத்துக்கும் இந்த சப்தம பாவத்துக்கு என்ன அப்படின்னா, திரிகோண பாவங்கிறது 1, 5, 9 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருக்கும். இதுவும் ஒற்றைப்படை தான், இதுவும் ஒற்றைப்படை தான். ஆனால் இது என்ன அப்படின்னா ஒரே தன்மை வாய்ந்தது தான், ஆனால் ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடியதுன்ற மாதிரி சார். ஜோடி பாவம் சொல்லுவோம் சார். ஜோடினா என்னன்னு சொல்கிற பாருங்களேன். இப்போது 2 பேர் ஒரு இடத்துக்கு போகிறோம் சார் பைக்கில். 2 பேர் ஒரு இடத்துக்கு போகும்போது பஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம். பஸ்ஸில் வந்து ஒரு கூட்டமாக நம்ம 2 பேர் போகும்போது ஒருத்தர் ஒரு இடத்துல இறங்குறாரு, இன்னொரு இடத்துல இறங்கலை. அப்போ ஒருத்தருக்காக நம்ம என்ன பண்ணோன்னா வண்டியை நிறுத்துறாங்க இல்லையா. அந்த ஜோடின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கும். எப்பவுமே நாம் மட்டும் சுதந்திரமாக இருக்கிறது ஒன்று, ஜோடியாக இருக்கும் போது ஒரு சின்ன கட்டுப்பாடு வருது பார்த்தீங்களா. உதாரணத்தை சொல்கிற மாதிரிங்களேன், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, அவர் தனி நபர், ஜோடியானால் என்ன சார் ஆவார், கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு ஜோடி ஆகிறார். கல்யாணம் ஆகிட்டால் என்ன ஆகுதுன்னா நைட்டு 11 மணிக்கு மேலே வர முடியாது வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்பாங்க,
ஒம்பது மணிக்கே வந்துடணும், பதினோரு மணிக்கெலாம் வந்து அலோடு இல்லை அப்படின்ட்டுவாங்க. இப்போ நம்ம சுதந்திரம் பறி போதா இல்லையா சார்? அப்போ கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சார்? பண்ணணுமா? ஒரு கட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நியாயமான கட்டுப்பாடு கூட எடுத்துக்கலாம். அதை இதான் அந்த ஜோடி பாவங்கிறது ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்படின்னா என்னன்னு சொல்கிற பாருங்களேன். இப்போது பத்தாவது பாவம் தொழில் சார், அல்லது பதவின்னு சொல்லுவோம். பத்தாவது பேட்டுக்கு பதவின்னு பேர். தொழில் அப்படின்னா உயர்ந்த தொழில் அர்த்தம். பத்தாவது பாவத்தை நம்ம தொழில்னு ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். ஆனால் உயர்ந்த தொழில் அப்படிங்கிறது தான் பத்தாவது பாவம். அதாவது ஒரு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறது தான் பத்தாவது பாவம். ஒரு ஸ்கூல்னால் ஹெட்மாஸ்டர், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா இன்ஸ்பெக்டர், ஒரு காலேஜ்னா பிரின்சிபல், இந்த மாதிரி ஒரு பேங்க்னா பேங்க் மேனேஜர், இதை தான் நம்ம பத்தாவது பாவம் சொல்லுவோம். அதாவது பதவி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நாலு பத்து அப்படின்னா என்னென்னா கூட்டு தொழில். அல்லது கூட்டு பதவி. கூட்டு தொழில்னா என்ன அப்படின்னா அந்த தொழிலில் நாம் மட்டும், அதாவது பத்தாவது பாவங்கிறது மோனோபொலிக் தொழில்னு பேர் சார். அதாவது அவர் தான் டாப். உதாரணத்துக்கு ஒரு துணி கடை ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அவருக்கு துணி கடை என்பது ஆறாவது பாவம். ஆறாவது பாவம் பத்தாவது வீட்டை தொடர்பு கொண்டா, இந்த தொடர்பு கொண்டால் அப்படிங்கிறது என்னென்று நான் இனிமேல் சொல்லுவேன். நான் ஆறாவது வீடு பத்தாவது வீட்டை தொடர்பு கொண்டால் அவர் துணி கடை வச்சுருந்தாருன்னா துணி கடை வந்து பெரிய துணி கடையாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கடையாக இருக்கும். ஒரு ஹோட்டல்னால் பெரிய ஹோட்டலாக இருக்கும். ஒன்றில் நான் எந்த லாட்ஜில் தங்கியிருக்குன்னு அவர் சார் கேட்டார். சார் என்ன சொன்னார், வசந்த போன ஹோட்டலுக்கு எதிரில் அப்படின்னார். வேறு எதுவுமே சொல்லலை. என்னங்க சார்? ஓ அந்த ஹோட்டலா? ஓ ப்ளூ டைமண்டா அப்படின்னு அவர் கேட்குறாரு கேள்வி. அப்போ வசந்த பவனுங்கிறது பெரிய ஹோட்டல். இப்போ வசந்த பவன் சின்ன ஹோட்டலாக இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல இருக்கிற வசந்த பவன் சார்? அது எங்கே சார் இருக்குது? அப்புறம் அடுத்து ஒரு இடத்த சொல்வார், அங்கே எங்கே சார் இருக்குது? அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்வார், அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கே சார் இருக்குது? அப்போ என்ன என்ன அர்த்தம்? அந்த ஹோட்டல் பிரபஞ்சமான ஹோட்டல் இல்லை. பத்தாவது வீட்டுக்கு பிரபஞ்சம்னு பேர் சார். அதாவது நம்ம 12 பாவத்தில் இந்த பத்தாவது பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? டாப் அப்படின்னு சொல்லுவோம் சார். டாப் அதாவது நீங்கள் கேபி சிஸ்டத்தில் கையில் கணக்கு போடுறவங்களுக்கு தெரியும், ஜாதகத்தை கணிக்கும் போது முதல் முதல்ல நாம் கேபி சிஸ்டம் வழியாக கண்டறியக்கூடிய முதல் பாவம் பத்தாவது பாவம் தான். உச்சின்னு சொல்லுவோம் அதை. அது பத்தாவது பாவத்தை அதாவது ஜாதக கட்டம் அப்படின்னா இது லக்ன பாவம், இது ஏழாவது பாவம், இது பத்தாவது பாவம், இது நாலாவது பாவம். நாலாவது பாவம் பூமி. நாலாவது பாவம் பூமி தானே சார், லேண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா. அதுக்கு நேர் எதிராக இருக்குது பத்தாவது பாவம், ஆப்போசிட்டில், அதாவது 180 டிகிரி. அப்போ பூமிக்கு நேர் எதிராக இருக்குது என்ன? ஆகாயம். ஆகாயம் கீழே இருக்கா மேலே இருக்கா சார்? உச்சின்னு சொல்லலாம் இல்லையா, டாப்புன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ பதவியில் டாப்பாக இருக்கிறவங்க, தொழிலில் டாப்பாக இருக்கிறவங்க, இது எல்லாம் பத்தாவது பாவத்தை குறிக்கும். இது வெறும் பத்து அப்படின்னா ஒரு துறையில் பெரிய ஆள், அவர் தான் இன்சார்ஜுங்கிற மாதிரி. நாலு பத்துனா அது கூட்டு தொழிலாக இருக்கும் அல்லது போட்டி தொழிலாக இருக்கும். போட்டி தொழில்னா இந்த நிறுவனம் தான் பெருசு, இல்லை அவரை மாதிரியே இதுவும் நல்லா இருக்குங்க, இவங்களும் நல்லா பண்ணுறாங்க, அவங்களும் ஈக்குவலாக பண்ணுறாங்க. இப்போ பதவின்னும் போது ஒருத்தர் தாங்க, அவர் சொன்னால் தாங்க, மோடியா அவர் தாங்க, ஜெயலலிதாவா அவங்க தாங்க, கலைஞரா அவங்க தாங்க. இதே நாலு பத்துனா இபிஎஸ்ஸா? இல்லை ஓபிஎஸ்ஸுக்கும் பவர் இருக்குங்க, அவர் கட்சியில் பெரிய ஆளுங்க, இவராக முடிவெடுக்க முடியாதுங்க. சொல்கிறாங்களே சார், இப்போ எங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற பக்கத்து ஸ்டேட்டு தானே, ஏடிஎம்கேன்னு பாம்போ யார் சார் தலைவர்? என்னங்க சார்? ஆ தெரியும். அப்போ ஏடிஎம்கேன்னு பாம்போது இப்போதைக்கு வந்து இபிஎஸ் வந்து கட்சிக்கு ஆட்சி, கட்சிக்கு வந்து ஓபிஎஸ், இதுக்கு வந்து இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு நிறுவனம்னா ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சிங்களேன், தலைவர் இன்னும் ஒரு தலைவர், ரெண்டு பேர் ஈக்குவல், ரெண்டு பேரும் செக்கில் சைன் போட்டால் தான் அது மூவ் ஆகுது அப்படின்னா அது நாலு பத்து. இப்போ சொல்லுங்கள், பத்து நல்லதா நாலு பத்து நல்லதா சார்? பத்து நாள் பத்துனா நல்லது. அப்போ இந்த நாலு பத்து என்ன ஆகுதுன்னா கட்டுப்படுத்துது, இந்த பத்தாவது பாவத்துடைய பவரை அது கட்டுப்படுத்துது. பத்தாவது பாவத்துடைய பவரை என்ன ஆகுதுன்னா அது வந்து பாதியாக குறைக்குது. அப்போ தொழில் என்பது ஒரு தொழில், தொழிலில் ஒருத்தர் தான் ஓனர் அப்படின்னா பத்தாவது பாவம். கூட்டு தொழில் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் அப்படின்னா பத்து. அதேமாரி போட்டி தொழில், இப்போ நாலாவது பாவத்துக்கு நாலு பத்துனா போட்டி தொழில்,
நாலாவது பாவத்துக்கு சந்தைன்னு பேர் சார். அதாவது உங்கள் கடை ஊரில் ஒரே ஒரு கடையாக இருந்தால் அது பத்தாவது பாவம். ஒரு சந்தையில் அதே கடை இருந்துச்சுன்னா அது நாலு பத்து. ஏன் சார்? சந்தையில் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு. ஏன்னா காம்படிஷன் வந்தால் தான் என்ன ஆகுனா ரேட்டு வந்து பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த மாதிரி இதை ஒரு ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் என்பது அந்த பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அதேமாரி எட்டாவது பாவம் அப்படின்னா 100% பேடு சார். 2 8 50% பேடு. அதாவது எட்டாவது பாவங்கிறது ஒரு 50 கிலோ வெயிட்ட ஒருத்தரே தூக்கத்த சார், அது எட்டாவது வீடு. 2 8 இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். அப்போ என்ன ஆகும் சார்? அந்த வெயிட்டு பாதியாக குறையுது இல்லையா, பேலன்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ இந்த எட்டாவது பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் எது? இரண்டாவது பாவம். நாம் அங்கே 8 சொல்கிறோம் இல்லையா, எட்டாவது வீடு மோசம்னு சொல்கிறோம். 2 8 அப்படின்னா அந்த மோசத்தை குறைக்கக்கூடிய பாவம், அதை பாதியாக குறைக்கக்கூடியது. வருமானத்தை பாதியாக குறைக்கும். ஆனால் வெறும் 8 விட 2 8 பரவாயில்ல இல்லையா. இப்போ ரெண்டாவது வீடுனா 100,000 வச்சுங்களேன், 2 8 என்ன சார்? 50,000. 4 ஒருத்தருடைய சொத்து, 4 சொத்து, 4 10 கூட்டு சொத்து, கணவன் மனைவி ரெண்டு பேர் மேலே இருக்கிற சொத்து. இந்த மாதிரி இந்த ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் சப்தம பாவங்கிறது என்னென்னா அது வந்து ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஏழாவது வீட்டுக்கு வந்து ஷேரிங் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. ஏழாவது பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது சார். ஏழாவது பாவத்தில் இருக்கிற காரகத்தை நீங்கள் 1 2 3 போட்டிங்கன்னா மொத்தம் 788,716 காரகம் இருக்குது. இப்போ தான் எனக்கு SMS வந்தது ஆகிலா, அவ்வளோ காரகம் இருக்குது ஏழாவது வீட்டில். ஆனால் இது இவ்வளோ காரகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரே ஒரு காரகத்தை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க சார். எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், இதான் ஏழாவது பாவத்தோட காரகம் சார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு காரகத்தையாக நீங்கள் பாருங்கள். ஏழாவது பாவத்தில் என்ன சார்? திருமணம்னு இருக்கா? திருமணத்தில் என்னென்ன சார் பண்ணுறோம் நம்ம? இருப்பதை கொடுத்து இல்லாததை பெறுகிறோம். என்னங்க சார்? ஒரு ஆணால் தனியாக குழந்தை பெற்றுக்க முடியாது, ஒரு பெண்ணால் தனியாக குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்போ ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குகிறோம். இதுக்கு அகம் சார்ந்த வியாபாரம் பேர். வியாபாரங்கிறது என்ன சார்? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. நம்ம நாகரிகம் வளர்ந்ததால் நம்ம என்ன பண்ணுறோம்? பணத்தை கொடுத்துட்டு வாங்குகிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணோம்? பண்டை மாற்று தான். அந்த காலத்தில் இந்த மாதிரி மிஷின் அடிக்கிறதுலாம் இல்லை, நோட் அடிக்கிறதுலாம் இல்லை. நீங்கள் அரிசி கொடுத்தீங்கன்னா பருப்பு கொடுப்பாங்க. இப்போ நவீன காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நோட் அடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் நோட்டு கூட இருக்காது, வேறு மாதிரி சிக்னல் இருக்கும். என்ன சார்? டிஜிட்டல் மாதிரி ஏதோ ஒன்று வரும், ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நம்பர் இவ்வளோ நம்பர் இருக்குங்க, அந்த நம்பரை நீங்கள் இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவனுக்கு அது போயிடுங்க. உங்கள் இதில் வந்து இவ்வளோ நம்பர் குறையுங்க, வரலாம் இல்லை சார்? அதுக்குள்ள வழி தானே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போது ஒரு நம்பர் உங்களோட வேல்யூ இவ்வளோ இருக்குங்க, நீங்கள் அப்படியே ஒரு ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அந்த வேல்யூ அவனுக்கு போயிடுங்க. அப்போ என்ன சார்? ஆ, ஏடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை, பணமே போல. ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறாரு, வெறும் செல்ஃபோனில் தான் மெசேஜ் வந்து பணம் வந்துச்சா? வந்துச்சு சார்ன்றாரு. நம்ம பார்க்குறோம் எங்கேயா பணம் வந்துச்சு? செல்ஃபோனில் வந்துச்சுங்க. டெக்னாலஜி அப்போ பண்ணுற மாற்று. இந்த ஏழாவது பாவம் என்பது ஒன்றை கொடுத்து அதற்கு இணையாக இன்னொன்றை வாங்குதல். ஏழாவது பாவத்தோடைய சிம்பிள் என்ன பாருங்கள், காலப்புருஷ தத்துவத்தின் பிரகாரம் ஏழாவது வீட்டுடைய சிம்பிள் என்னென்னா தராசுன்னு சொல்லுவோம் சார். தராசு அப்படின்னா என்னென்னா அதில் நிறைய மீனிங் இருக்குது சார். தராசு அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா சமம், ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. அதாவது வியாபாரம் என்பது வாங்குறவனுக்கும் நஷ்டம் அடையக்கூடாது, கொடுக்குறவனுக்கும் நஷ்டம் அடையக்கூடாது. அதானே சிம்பிள் தராசுங்கிறதே. அப்போ நீதிபதி முன்னாடி ஏன் தராசு நிற்கிறாங்க சார்? சினிமாவிலலாம் நம்ம பார்ப்போம், ஒரு நீதிபதி வந்து தவறான தீர்ப்பு சொன்ன உடனே அந்த டைரக்டர் என்ன பண்ணுவார்னா அந்த சீன் முடியும் போது தராசு அப்படியே ஒரு பக்கம் தொங்குற மாதிரி காமிப்பார். என்ன சார்? தராசு அப்படியே தொங்குற மாதிரி காமிப்பார். ஒரு மியூசிக் ஒன்று, ஒரு ஒரு சோகமான மியூசிக் அந்த டைரக்டர் சொல்லிவிடுவார். அப்போ நாம் புரிஞ்சுக்கணும், ஓஹோ நமக்கு நம்ம கொஞ்சம் புரிகிற நாலேஜ்னா இந்த ஆள் ஏன் வியாபாரம் பண்ணுறானா, தராசு ஏன் வந்தது, ஒன்றுமே இல்லையே, சம்மந்தம் இல்லாத ஒரு சீன் வருது அப்படின்னு யாரும் நினைப்புமா சார்? நாம் புரிஞ்சுக்குவோம், ஓஹோ இங்கே நாய தராசு இல்லை. அது நடு பகுதி பற்றினா தராசில் இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் நடுவில் இருந்தால் தான் வியாபாரம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரண காய்கறி கடைகள் போதும் போது சார் எடை போட்டுகிட்டே இருப்பான்,
முள் அந்த பக்கமாக தான், அதாவது இந்த இந்த வெயிட் வச்சுக்கிற பக்கமாக தான் முள் அந்த பக்கமாக தான் சாயம். அப்புறம் இன்னும் ஒரு காயை போடுவான், உடனே இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் ஒரு காயை எடுத்துட்டு இன்னொரு சின்ன காயை போடுவான், உடனே பத்தாது. அப்புறம் அது பெரிய காயை போடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, வியாபாரங்கிறது அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கு. வியாபாரி நல்ல வியாபாரி என்ன பண்ணணும், சரி கிளைண்ட்டுக்கு பக்கம் கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி ஒரு 20 கிராம் கூடுதலாக வர மாதிரி போட்டு அமைச்சிருவான். இருக்குல்ல சார், வியாபாரன்றது என்ன, ஒன்றை கொடுத்து அதற்கு சமமாக இன்னொன்றை பெறுதல், இதுதான் வியாபாரம். இதுதான் 7வது பாவமே. அதான் நம்ம கால புஸ்தத்தின் அடிப்படையில் நம்ம தராசுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீ 7வது பாவத்தில் காரகத்தை ஒன்று ஒன்றா பாருங்களேன், புக் எடுங்களேன். 7வது பாவத்தில் என்னென்ன காரகம் புக்கு இல்லை சார், நேற்று அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஒரு சூச்சம் அந்த ஒரு பாவத்தோட காரகத்தை, மெயின் காரகத்தை படிச்சுட்டு அதிலிருந்து நாமே உருவாக்கிட்டே இருக்கணும் சார். ஓகேலா, பாருங்களேன். உடலின் நடு பகுதி, இங்கே பாரு, உடலின் நடு பகுதி. தராசில் முக்கியமான பாயிண்ட் எது சார், முள். முள் எங்கே சார் இருக்குது, நடுவில் தான் இருக்கணும். அப்போ உடம்புக்குன்னு பார்க்கும்போது உடம்புல நடு பகுதி, ஒரு டேப் எடுத்துகிட்டு உடம்புல நடு பகுதி என்ன இருக்கோ அதான். அதுக்கப்புறம் சார் சிறுநீரகம். இப்போ சிறுநீரகத்துக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, சிறுநீரகம் என்ன தர பண்ணணும் தெரியுங்களா, உடம்பில் எது எதுலாம் தேவையில்லாத பொருளோ அதை உடம்பை விட்டு வெளியேற்றிட்டு உடம்பை நடுநிலையாக வச்சுக்கும் சார். இதுதான் சார் சிறுநீரகம். உடம்பில் என்னென்ன பொருள்லாம் நமக்கு தேவையில்லையோ, நமக்கு தேவையில்லாத பொருள் என்ன, அது ஓவர் வெயிட், நமக்கு தேவையில்லாதது. அதாவது நாம் வீட்டில் ஒன்று எவ்வளோ பொருள் வேணால் வச்சுக்கலாம் சார், ஆனால் உடம்புல தேவையில்லாத பொருளை வச்சுக்கிறதுக்கு அலௌடு இல்லை. ஓகே சார், நாம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டாலும் கூட, ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணி வயசை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஒருவேளை ஃப்யூச்சரில் டெக்னாலஜி ஒரு பழுப்பு போட்டு இன்னொரு வயிறை வெளியிலேருந்து உருவாக்கி சாப்பிட்டுட்டே அங்கே போனாலும் கூட, சிறுநீர் என்ன தர பண்ணோம், தண்ணி குடிக்க வச்சு மொத்தத்தையும் வெளியேற்றிடலாம். பண்ணுவா பண்ணாதா சார்? அப்போ நாம் செயற்கையாக வந்து இன்னொரு வயிறு வாங்கினாலும் கூட சிறுநீரகத்தை இன்னொன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சிறுநீரகம் என்பது நடுநிலையான உறுப்பு. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். சிறுநீரகத்தை வச்சு தான் நோயை கண்டுபிடிக்கிறாங்க. சிறுநீரகத்தை பிடிச்சி வச்சுன்னா அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த சத்துலாம் உடம்புல தேவைக்கு அதிகமாக இருக்குது, அப்போ இந்த நோய் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த சத்து சிறுநீரகத்திலே இல்லை அப்படின்னா இதில் குறைபாடு இருக்குது, இதுக்கு மருந்து கொடு. சொல்கிறேன்ல சார், அப்போ நடுநிலைங்கிறது சிறுநீரகத்தோட காரணமாக வந்துருதா? அப்புறம் படிங்க சார். கர்ப்பப்பை, கர்ப்பப்பை உடம்புல நடு பகுதியில் இருக்குது சார். ரெண்டாவது கர்ப்பப்பைன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, பாலினத்தை பிரிக்கக்கூடிய ஒரே உறுப்பு கர்ப்பப்பை தான் சார். ஆண் பெண், அதாவது 7வது பாவத்துக்கு எதிர்பாலினம்னு பேர். ஏன் எதிர்பாலினம் இருக்குது, ஒன்றை கொடுத்து ஒன்று ஒருத்தர் வாங்குறவனா ஆப்போசிட் பர்சனத்தோடு நம்ம வாங்க முடியும். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய மெயின் உறுப்பில் கர்ப்பப்பை அப்படிங்கிற உறுப்பு வந்து ஆணுக்கு வந்து இல்லவே இல்லை. மற்ற உறுப்புகள் எல்லாமே பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி அந்தந்த காம்பன்சேஷன் இருக்கும். மார்பு பகுதி ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. இனப்பெருக்க உறுப்புகள் இருக்குது, ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. கர்ப்பப்பை எங்கே ஆணுக்கு இருக்குது? அது 7வது பாவம். அதாவது